உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச பேர் வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்படின்னு ஒருத்தர், நம்மலாம் பாடத்தெல்லாம் படிச்சிருப்பீங்க. அவர் தமிழரா தெலுங்கரா? எத்தனை பேர் சொல்லுங்க. பெரும்பாலும் எல்லாரும் என்ன சொல்லுவீங்க, வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆங்கில அரசுக்கு எதிராக வரி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு தகராறு பண்ணி, அவன் ஒரு சுதந்திர போராட்ட வீரன், அதனால் அவனை தூக்கில் போட்டாங்கன்னு தான் எல்லாரும் பாடப்போதில் படிச்சிருப்பீங்க, அதுதான் உண்மைன்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் வீரபாண்டிய கட்டபொம்மன் அவனுடைய பேர் வந்து கட்டபொம்மு. அவன் ஒரு கொள்ளக்காரன். திருநெல்வேலி சொந்த ஊராக கொண்டவர்களுக்கு தெரியும், கயத்தாறு பக்கத்தில் அவனோட ஊர். அவன் மிகப்பெரிய கொள்ளக்காரன். அந்த கொள்ளக்காரன் ஸ்ரீ வைகுண்டத்தில் ஒரு நெல் குடோன் இருக்குது. அந்த குடோனை வந்து பகலில் போய் நோட்டம் வர்றான் இரவில் கொள்ளையடிக்கிறதுக்கு. அப்புறம் இரவில் போகிறான். அந்த நெல் குடோனில் ஸ்ரீ வைகுண்டத்தை சேர்ந்த ஒரு தேவர் ஒருத்தர் வாட்ச்மேனாக இருக்கார், காவலாளியாக இருக்கார். அந்த காவலாளியை நெல் மூட்டைகளை போட்டு கொன்னுடுறான். கொள்ளையடிக்கும் போது அவர் தடுக்கிறாரு. அந்த நெல் மூட்டையில் போட்டு அவன் கொன்னுடுறான். அவனுடைய மனைவி, அந்த இறந்த காவலாளியின் மனைவி கொடுத்த புகாரின் பெயரில் இவன் மீது கொலை குற்றம் சாட்டப்பட்டு அந்த வழக்கில் தான் அவனுக்கு வந்து தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படுது. இதுதான் உண்மையான வரலாறு. இந்த வரலாறை மறைத்து ஒரு பந்துலுன்னு ஒருத்தர், ஒரு திரைப்பட இயக்குனர் அவர்கள் ஒரு படத்தை எடுத்து, அவர் ஒரு தெலுங்கர், அந்த தெலுங்கு பாசத்தில் இவனை தமிழனாக காட்டினார். அப்போ இன்று வரை வீரபாண்டிய கட்டபொம்மன் யாருன்னா தமிழன். அவன் மிகப்பெரிய வசனமெல்லாம் பேசுகிறான்னு இன்றைக்கி வந்து தமிழ்நாடு முழுக்க உலகம் முழுக்க தெரியப்பட்டிருக்கு. ஆகவே இந்த சினிமா என்பது மிகப்பெரிய சாதனம். இந்த சாதனத்தை தமிழரின் விழிப்புணர்வுக்காக அருள்தாஸ் அவர்கள் இன்று பயன்படுத்த தொடங்கியிருக்கிறார். இது மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும்.